ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் எபிசோட் ஷீரை டு மும்பை, அகெயின் கோயிங் பேக் டு மும்பை. ஸோ 237 kilometers, மோர் தென் 4.5 hours ட்ராவல். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ரோடு கண்டிஷன் அப்படிங்க பார்த்தீங்களா, இதிலலாம் நீங்கள் ஸ்லோவாக தான் ஓட்டி ஆகணும். ஸோ மும்பை கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். வீடியோவில் சொல்கிறதுக்கே நிறைய இருக்கு, அதனால தான் டிரைவர் நிறைய காட்டல. எல்லா வீடியோலையும் என்னடா சொல்லி கிழிச்சிட்டேன் இதில் மட்டும் அப்படி சொல்கிறேன்னு கேட்கலாம். இருக்குது நிறைய அட்ராக்டிவான பிளேசஸ் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக சொல்ல பார்க்குறேன். கிளைமேட் சடனாக சேஞ்ச் மும்பைக்குள்ளே வந்தோடனே, கலர்ஃபுல்லான மும்பை பார்த்தீங்களா, உள்ள சிட்டிக்குள்ளே இப்போ தான் என்ட்ரி ஆகிறேன். சீரியஸாகவே சரியான ரெயின் 10 kilometers பிஃபோரு, கிட்ட வர வர அப்படியே சன்னியாக மாறிடுச்சு. இது மாதிரி இடத்துல தான் ரெகுலராக காஸ்ட்லியான காசுலாம் பார்க்க முடியும். எந்த இடம்னா மும்பை, பெங்களூர்லேயும் பார்க்கலாம். ஸோ ஹோட்டலுக்கு ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். ரொம்ப நார்மலான ஹோட்டல் தாங்க. ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. 2500 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஒரு 30 square feet தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தமே இந்த ரூம். இதில் காமன் பாத்ரூம் வேறு. அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் பணக்காரங்க புக் பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க, கிடையவே கிடையாது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ், கேட்வே ஆஃப் இந்தியா தாஜ் ஹோட்டலில் எனக்கு ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருந்தது. ஜஸ்ட் 100 meters தான். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவங்கிட்ட போய் மாட்டினேன். ஆனால் மேஜர் அட்ராக்ஷனாக சொல்லலாம் இது. உட்காந்து நீங்கள் வியூவாக பார்த்தீங்கன்னா இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ரொம்ப நேரம் ஆகும். சீரியஸாகவே நிறைய டைம் இங்கே போயிடும். நாங்கள் மோர் தென் ஒரு 1 hour 1.5 hours என்ன பண்ணனே தெரில. அந்த ட்ரையாங்குலர் கார்னர் மாதிரி கேட்வேயை பார்த்தோம், பழைய தாஜ் பார்த்தோம், புது தாஜ் பார்த்தோம். இதை ட்ரையாங்கிள் செக்ஷன் பார்த்துக்கே எனக்கு 1.5 hours ஆயிடுச்சு. என்னடா 2 kilometers பார்க்குறீங்களா, அதுக்கப்புறமா ஃபேமஸான மெரன் டிரைவ் தான் 2 kilometers தான் ஜஸ்ட் அங்கே இருந்து. காஸ்ட்லியான பைக்கு காரு அடிக்கடி பார்க்கலாம் சிக்னல். எதனா ஒரு பைக் எதனா ஒரு கார் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபேமஸான பிளேசஸ். இது இல்லாமல் நிறைய இருக்குது, பட் மேஜரான ஃபேமஸான பிளேசஸாக தான். ஸோ அதில் ஒரு மியூசியம் தான் லெஃப்ட் சைட் பார்த்துட்ருக்கீங்க. ஏன் இன்னும் உள்ள போலியான்னு கேட்டிங்கன்னா 5:30 செக்யூரிட்டி செருப்பால் அடிப்பான், லேட்டாக வந்து இது ஏன் தப்பு தான், நாளைக்கு பார்த்துக்கலான்னு வந்து திரும்ப மெரன் டிரைவ்க்கே பார்க்கிங் வந்துட்டோம். எடிட்டிங் கற்றுட்ருக்கேன், வேறு எதுவும் இல்லை, வீடியோவெலாம் டிஃப்ரெண்ட்டாலாம் எடுக்கலை. ஸோ அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போமே. மெரன் டிரைவ் ஒரு வரியாக வந்தாச்சு. என்ன வந்ததுலேருந்து மெரன் டிரைவ் மெரன் டிரைவ் தான் கேட்பீங்க. இருங்க, கியா தும் ரொமான்ஸ் கே பாரே மே ஜான்தே ஹோ? இது எந்த தலைவா, நம்ம தலைவன் ஃபேமஸான இடம் அது. இது மாதிரி நிறைய ரீல்ஸு நிறைய ஃபோட்டோஸு எல்லாமே இங்கே பார்க்கலாம். சன்செட் பார்க்கறதுலாம் அல்டிமேட் இங்கெல்லாம். ஆக்சுவலாக சீரியஸாகவே மோதன் நீங்கள் ஈவினிங் சார் 5 o'clock வந்தீங்கன்னா சன்செட் ஃபுல்லாக பார்த்துட்டு போகலாம். அது மாதிரி சூப்பரான பிளேஸு. இது மாதிரி ரீல்ஸ் பண்ணுற கேங்க நிறைய பேர் இருந்தாங்க. என்ஜாய் பண்ணுறதா இருந்தது. ஆக்சுவலாக இங்கேருந்து அடுத்த பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். ஸோ ஜூஹூ பீச் அது. டிராஃபிக்லாம் பயங்கரங்க மும்பையில் பா. ஆனால் ரூல்ஸை ஒபே பண்ணுறாங்க. ரூல்ஸ் ஒபே பண்ணலன்னா ஃபைன் தான். உடனே 23 kilometers ஆக்சுவலி. இன்னும் பொட்டிக்கடலாம் காட்டுறேன்னு பார்க்கலாம். இது ஃபேமஸான பன் ஷாப்பாக ஆக்சுவலாக. மெரன் ட்ரைவ் போனீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். கடை பேர் சரியாக கெஸ் பண்ண முடியல. பீச்சுக்கு போகலான்னு பார்த்தா சரியான டிராஃபிக்கு, சுத்தமாக முடியல. சரி நைட்டு டின்னரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருந்தேன். இந்த ரெஸ்டாரண்ட்டோட கீழே லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ன ப்ரொமோஷனாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வச்சிருக்க 1000 subscribers எவனோ ப்ரொமோஷனுக்குலாம் வரமாட்டான். சீரியஸாக ஒர்த் அண்ட் வாட்ச் ஈட்டபிள் ரெஸ்டாரண்ட்னே சொல்லலாம். நான் என் பிளேஸ்லேருந்து மோர் தென் 10 kilometers ட்ராவல் பண்ணி சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட். அதுக்கு பக்கத்துலேயே சாப்பிட்லாம் தான் யோசிப்பீங்க. ஃபுட்டுக்காக கிலோமீட்ரு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான். நல்ல ஒரு இடம் இருக்குன்னா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்லாம்ல. முடிச்சுட்டு மார்க்கெட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. வந்த ஒரே நாளில் மும்பையை சுற்றி பார்த்துட்டிங்கன்னா இல்லை, நாளைக்கு தான் பெரிய அவுட்டிங்கே இருக்குன்னு சொல்லலாம். மும்பை கோவா மாதிரி தான், கலர்ஃபுல்லாக லைட் ஃபுல்லாக. டெல்லியும் அப்படி தான், நைட்டு ஃபுல்லாக பீப்புள்ஸ் போயிட்டு வர்றது அது மாதிரி தான் இருப்பாங்க.
இது லவ்வர்ஸ் பார்க் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது ஃபேமஸான லைப்ரரியா. ரிசர்வ் பேங்க் அந்த ரோட்லேயே ஆப்போசிட்லேயே மெரன் ட்ரைவ் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே ஃபேமஸான ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ அதனால் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் ரிட்டர்ன் பேக்கு. உங்களுக்கு ரொம்ப சீப்பான திங்ஸ்லாம் மும்பைலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் டெல்லி மாதிரி. ஸோ மும்பை, டெல்லி, பெங்களூர் மூணு இடத்துல நீங்கள் ரொம்ப ட்ரெஸ்ஸஸ் மீன் கம்ஸ் டு ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப சீப்பான ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம். வந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு சொன்னேன்ல அந்த 30 ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி ரூம் கட்டலான்னு, இதோ கட்டியிருக்கானுங்க பாருங்கள். எப்படி தான் அதை டிசைன் பண்ணானுங்களே தெரில, ஜஸ்ட்டு 30 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும், அவ்வளோதான் ரூமே முடிஞ்சிச்சு இதில். ஸோ நெக்ஸ்ட் டே கிளம்பியாச்சு, கிளம்பி அந்த ஃபேமஸான இடம் அதுக்கு போயாச்சு, போகலை நடந்து போயிட்டுருக்கோம். 50 ருபீஸ் அந்த ஃபோட்டோஸ்லாம், ஆக்சுவலி எலிபன் கேவ் தான் போகிறோம், 260 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. யோசிக்கலாம், நீ பேசுறதே புரியாது, இதில் வீடியோ வேறு ஸ்டக்காகி வருதுன்னு. ஸோ எலிபன்ட் கேவ் நார்மல் நீங்கள் ஷிப்பிங் போகிறதுனால இந்தியா கேட்டில் போகலாம் உங்களுக்கு, அது 150 பர் ஹெட்டு தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து மோர் தென் 4 ஹவர்ஸ் ஆகும், அதனால தான் நாங்கள் எலிபன்ட் கேவ் சூஸ் பண்ணோம். நான் மும்பைக்கு ஒரு 2-3 தடவை வந்திருக்கேன், அதில் ஒரு தடவை கூட அங்கே போனதில்லை. ஸோ அது ஒரு சின்ன ஐலாண்டு, அது ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மேலே உட்காருனா 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு போட்டு, ஈவினிங் வந்து ஈவினிங் சொல்ல முடியாது, மிட் ஆஃப்டர்நூன், மோர் தென் 1.5 ஹவர்ஸ் ட்ராவலு. 2:00, 2:30 தான் லாஸ்ட்டு போட்டு. ஸோ மார்னிங்கே பிளான் பண்ணுங்கள், ஏன்னா போகிறதுக்கே உங்களுக்கு 1.5 ஹவர்ஸ் ஆகாதனால மார்னிங்கே பிளான் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு போட்டை பிடிக்க கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் மோஸ்ட்லி. அதெல்லாம் அந்த நார்மல் ஷிப்பிங் போகிறவங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு 1 ஹவர் சுற்றி காட்டிட்டு கூட்டு வந்துடுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் உட்காந்தவொடனே போட்டு எடுத்துட மாட்டாங்க, ஃபுல்லாக அவனை போட்டு அவனுக்கு அப்போ தான் எடுப்பாங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி மோர் தென் ஒரு 50 to 60 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 60 பேர் உட்காந்தா தான் அவன் போட்டே எடுப்பான். வியூலாம் சூப்பரான வியூ, சீரியஸாகவே. அந்த எதனால் அது கேட்வே ஆஃப் இந்தியா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வியூவை பார்த்தா உங்களுக்கு புரியும். அங்கே ஒரு ஐலாண்ட் மாதிரி தெரியுதுல்ல, அந்த இடத்துக்கு தான் ஆக்சுவலாக போனோம். புரியுதா அங்கே ரெண்டு ஐலாண்ட் மாதிரி இருக்குல்ல. ஸோ இதோடய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இது ஆக்சுவலாக. 10 கிலோமீட்டர்ஸ் அங்கே ட்ராவல் பண்ணோம். ஏன் நீ சொல்ல மாட்டேன்னு கேட்டால், தெரிஞ்சதுன்னா நான் எங்கே சொல்கிறேன், நானே விக்கிபீடியாலேருந்து பார்த்து தெரிஞ்சது தான். நிறைய நேவி ஷிப்ஸ் பார்த்தோம், நான் அவ்வளோ க்ளோஸாலாம் பார்த்ததில்ல. நேவி போகிறது, நிறைய ஆயில் கண்டெய்னர் போகிறது, முக்கியமாக எப்படி சொல்ல, top 10 கம்பெனிஸோட ஆஃபீஸர்ஸும் மும்பையில் பார்க்கலாம். ஏன் அது எலிஃபென்ட் கேவ் சொல்கிறான்னு இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அது எலிஃபென்ட் ஷேப்பில் எலிஃபென்ட் படுத்துட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். சொல்லலை, இதான் நினச்சோம், வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வென் கம்ஸ் டு கம்பெனி கிராக் பண்ணிட்டு பாருங்கள் எதனால் அதுனா, டாப் எல்லா கம்பெனிஸுக்கும் பர்டிகுலராக ஒரு யாச்சு இல்லைனா போட் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லா டாப் கம்பெனிஸும் மும்பையில் அங்கே போட்டு இல்லைன்னு யாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ வந்தாச்சு, ஆஃப்டர் லாங் ட்ராவல் இது மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கும் அங்கே. உங்களுக்கு போகிறதுக்கு தனி டிக்கெட், அதுக்கு தனியாக பர்ச்சேஸ் பண்ணோம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து நீங்கள் போகணுன்னா உங்களுக்கு 10 ருபீஸ் அந்த டாய் ட்ரெயின் மாதிரி இருக்கும், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஆக்சுவலாக. நாங்கள் அந்த டாய் ட்ரெயினில் 20 ருபீஸ் பே பண்ணி டிக்கெட் வாங்கியாச்சு, 10 ருபீஸ் இன்னும் ரெண்டு பேருங்க, அதனால தான். ஸோ கிளம்பியாச்சு, அங்கே அந்த பின்னாடி இருக்கிற அந்த எலிஃபென்ட் மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம். பிச்சாவரத்தில் இருக்கிற மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரி இங்கேயும் நிறைய பார்க்கலாம். ஸோ பொல்யூட்டடாக இருக்கும், தயவு செஞ்சு அது மாதிரி பொல்யூஷன்லாம் பண்ணாதீங்க. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா தான் அந்த இடத்த ஃபீல் பண்ண முடியும். இது மாதிரி பொல்யூட்டட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம், ஆனால் நடந்து காலையில் எர்லி மார்னிங்கே கிளம்புனதுனால
டிஃபன் சாப்பிட்லான்னு உட்காந்து அடிச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று இதில் நாலு ஹோட்டல் தான் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதில் இந்த ஹோட்டல் குட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அது நல்லா தான் இருந்தது இந்த ஹோட்டலில், சஜஸ்ட் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டெப்ஸு ஏறணும், மோர் தென் 100 to 150 ஸ்டெப்ஸ் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுட்டு ஓல்ட் ஏஜ் பீப்புள் போங்க. ஸோ அங்கே அந்த சைட் போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ ஐலண்டை மொத்தமாக பார்க்கலாம். அது ஒரு 2 to 2.3 கிலோமீட்டர் ட்ரக்கு, 40 ரூபீஸு, ஃபாரினர்ஸ்னால் 400 ரூபீஸு. மெயின்டெனன்ஸ்லாம் க்ளீனாக இருக்குது, பட் செக்யூரிட்டியை வச்சு டிக்கெட் கொடுக்குறாங்க, அங்கே டிக்கெட் கவுண்டரில் யாருமே இல்லை. ஸோ ஜஸ்ட் எல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி தான் பிளேஸ்னா, ஆர்கிடெக்சரல் டிசைனாக சூப்பராக இருந்தது. ஸோ ஆர்கிடெக்சர் டிசைன் வைஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த இடத்த கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். இது மாதிரி ஒரு இடம் இவ்வளோ இதுவில் டெப்த்தில் இருக்கிறது, ஸோ 1534 இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். ஸோ மோர் அதை பற்றி என்னென்னு சொல்லிட்டு நான் அந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துடும். அப்போ நீ எதுவும் சொல்ல மாட்டியானா? நானாங்க ஹிஸ்ட்ரிவாதியாரா ஃபுல்லாக சொல்கிறதுக்கு, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். ஸோ பழைய மானுமெண்ட்ஸ் அஜந்தா எல்லோரு கேவ்ஸ் இருந்ததில்ல, அது மாதிரி இது ஒரு கேவ்ஸ். ஆக்சுவலாக 13 கேவ்ஸ் 24 கேவ்ஸு இது இருக்குது, 13-ஆ 24-ஆ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கேவியே ரெண்டு வகையாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, டோட்டலாக 23 கேவ்ஸ் இருக்கும். 13 ஒரு செக்ஷனாகவும் இன்னொரு செக்ஷனில் இன்னொரு 13 இருக்கும், கணக்கு தப்போ சாரி 11 கேவ்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்து முடிக்க முடியுமான்னு கேட்டால் டஃப் தான், ஒரு லெவலுக்கு மேலே போர் அடிச்சிடும். பட் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸாக. மும்பையில் இது மாதிரி இடத்துல அங்கே பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபிஷிங் தான் ஹேபிட்டாக. அவங்க இங்கேருந்து இங்கே மெயின் சிட்டி மும்பைக்கு வந்தால் கிராசரிலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனோமா? ஸோ டிஃப்ரெண்ட்டான இடம் அது, கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். எப்பயும் போல் டப்புன்னு கிளைமேட் மாறிடுச்சு. சீனரியாக பார்த்து என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு போட்டிங் போகிறதுக்கு நல்ல இடம். ஸோ ஃபோட்டோஸ் யாருன்னா எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக போங்க. முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு சீ லிங்க் ரூட்டுன்னு சொல்லியிருக்கோம், நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு சீ லிங்க், அண்டர் கிரவுண்ட் சீ லிங்க் அங்கே தான் இருக்குது, மும்பையில் ஃபஸ்ட்டு பண்ண இடம் அதுதான். ஸோ கார் இருந்தால் போகலாம், பைக் நாலட்டாலோட என்னென்னா திடீர்னு கோயிலுக்கு வந்தேன்னு பாங்களேன். பாம்பேயில் மகாலட்சுமி டெம்பிள், கணேஷ் டெம்பிள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு, சர்ச்சஸும் 2-3 ஃபேமஸ்ஸு. ஸோ மாஸ்கை பற்றி எனக்கு தெரியல, மாஸ்க் ஒன்றே ஒன்று சீ வியூவில் இருக்கும், அதுக்கு நாங்கள் போகல. ஸோ நாங்கள் மாலேஷ்டிமே டெம்பிளுக்கு வந்திருந்தோம். ஸ்வீட் கடை நிறைய இருக்கும், எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ யாருனா மும்பை பேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எதனால் அங்கே ஸ்வீட் கடை இருக்குது, டெம்பிள் வெளியிலே ஸ்வீட் கடை நிறைய இருந்தது, அது எதனாலன்னு எனக்கு தெரியல. யாருன்னா இருந்தீங்கன்னா அதில் கமெண்ட்லாம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ளவர்ஸு இதுபோலாம் ஈக்குவலாக ஸ்வீட் ஷாப்ஸும் இருந்தது. ஒரு வழியாக தர்ஷனம் முடிச்சு வந்து கூட்டம் தான், உள்ளே பார்க்க முடியாது. முடிச்சுட்டு மொத்தமுமே முடிஞ்சிச்சு இவ்வளோதான இடம் கேட்டிங்கன்னா, எப்பயும் போல் தான் கோப்ரோ சொதப்பில் நிறைய வீடியோஸ் மிஸ்ஸு. இங்கே ஒரு ஜூமும் இருக்குங்க, போகிற வேலையை நீங்கள் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் ரொம்ப பெரிய நம்ம அறிஞர் அண்ணா ஜுவலாஜிக்கல் பார்க் மாதிரிலாம் இருக்காது. முடிச்சுட்டு செகண்ட் டே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங் ஃப்ளைட்டு. ஸோ வந்து செக்இன் இது பண்ணுறதுக்காக வந்துட்டேன் நான். டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு நான் பார்த்த பெரிய ஏர்போர்ட்டு டெல்லிக்கு அப்புறம் மும்பை தான். ஸோ அன்றைக்கி அவசரத்தில் டிக்கெட் போகணும், 4-7K ஆகிடுச்சு. பட்ஜெட் வைஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லவே இல்லை, ப்ரீவியஸ் வீடியோவில் பட்ஜெட் போட்டிருக்கேன் மும்பையில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன்னு, அதை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ண தோணாதுதான் பல பேர் மனசில் ஓடும், பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நல்லா பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பை காய்ஸ்.